போய் உள்ள போகும்போது அங்கே கொஞ்சம் சென்சஸ் ஆகும். சதை வளர்ச்சிக்கு இது அற்புதமான பயிற்சி. எக்ஸசைஸ் கொண்டு மூக்கில் சதை வளருன்னு சொல்கிறாங்கல்ல, இது நல்லா பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த சதை வளர்ச்சி. அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மேலே லைட்டாக வைக்கணும். வச்சுட்டு வாயை ஓப்பன் பண்ணிடலாம். வாய் வேலை மூச்சு என்ன பண்றீங்கன்னா இந்த ஏரியா இருக்குல்ல, அந்த வைக்கக்கூடிய ஏரியா வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ப்ரெஷர் பண்ணிங்கன்னா இது பிளாக் ஆகிடும், தண்ணி அந்த பக்கம் வராது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் வரும். சும்மா லைட்டாக மேலே வச்சு சும்மா மேலே வச்சுட்டு விட்டிங்கன்னா அந்த சைடு ஃப்ளோ கரெக்டாக அந்த விடுங்க. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம இதுதான் மெயினான தப்பு பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பைப் டாம் பண்ணுங்கள், தண்ணிங்கன்னா மேலே போயிடுமா அது. ஆனால் அந்த மூக்கு அந்தமாரி இல்லை, திருப்பி காட்டாங்க நீங்க முடிச்சோடனே இது பண்ண போயிட்டு இருந்துச்சு எல்லாரும் திராட்டகம் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்
ஒரு 3 செகண்ட் இந்த மாதிரி பார்த்தாலே போதும் அப்படிங்கிறது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. நல்லா டீட்டெயிலாக போகுது. ஆனால் அங்கெல்லாம் அந்தளவுக்கு ஃபுல்லாக இருந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, அதே மாதிரி கிரியாவில் அந்தளவுக்கு யாருமே அந்தளவுக்கு சொல்லவே இல்லை. சரி, என் ஒய்ஃப் வந்து சாரோட கிளாஸ் கணிசர் மூலியமாக தான் கிளாஸ் தான் படித்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி என் கிளாஸில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்கும்போது அப்படின்னு தான் நினச்சினாலும் வந்தேன். அப்புறம் இதோட இங்கே வந்ததுக்கு ஒரு ரெகுலர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே புதுசாக இருந்துச்சு, நல்லா டீட்டெயிலாக இருந்துச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்யூ. படிக்கும்போது அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு வாய்ப்பு கூட எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம், இப்போ நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற தாட் இருந்துட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னால் ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் கிடைக்கல. அந்த குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா வந்து போட்டதுக்கு அப்புறம் பார்த்தோமே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அதனால அந்த எடுத்து நான் ஈவினிங் தான் ரெஜிஸ்டர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பண்ண ஃபீலிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்மளாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். அப்பா பிரதான் சந்தோஷமா இல்லக்கா, ஃபர்ஸ்ட் லோஸ் வச்சு சைன் பண்ணுறேன்.